ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரூஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 5 T20 ஃபைட் பண்ணி வராங்க. 3 T20 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 2 வின் பண்ணி லீட்ல இருந்தாங்க. டுடே 4th T20 மேட்ச் இந்தியா லூஸ் பண்ணா சீரீஸ் இழந்துருவாங்க. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சீரியஸான கண்டிஷன்ல தான் மேட்ச் போச்சு. இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க. ஓகேவா, கேப்டன் கோலி வந்துட்டு பிளேயிங் லெவன்ல செம்ம செலக்ஷன் பண்ணியிருந்தாரு. சூரியகுமார் யாதவ் பிளேயிங் லெவன் ஆன் ஆப்ல. அந்த மூவ் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரேக் த்ரூ, கேம் சேஞ்சர் என்றே சொல்லலாம். முதல் பேட் பண்ணிய இந்தியா ரோஹித் சர்மா, கே எல் ராகுல் சொற்ப ரன்ல விக்கெட் இழந்தாங்க. விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு போயிட்டாப்ல. அவ்வளவுதான் ஃபோர்த் மேட்ச் முடிஞ்சிருந்தான்னு சப்போர்ட் பண்ணல. ஜோஸ் பட்லர், மெலான் 9-14 ரன்ல விக்கெட் இழந்துட்டாங்க. மிடில்ல பாத்தீங்கன்னா பிரெட்ஷோ அண்ட் ஸ்டோக்ஸ் டீசென்டா ப்ளே பண்ணாங்க, கொஞ்சம் அதிரடியா ப்ளே பண்ணாங்க. அவங்க ப்ளே பண்ற வரை வெற்றி வாய்ப்பு இங்கிலாந்து அணிக்கு இருந்துச்சு. கடைசி 28 பால்ல 43 ரன் அடிக்கணும். ஓகேவா, அங்கதான் பாத்தீங்கன்னா விராட் கோலி டிஃபரெண்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணாப்ல. லைவ்ல மேட்ச் பாத்திருந்தீங்கன்னா தான் புரியும். விராட் கோலி கேப்டன்சி பாத்தீங்கன்னா ஜர்க் ஆகிறது தெரிஞ்சு போச்சு. ரோஹித் சர்மா கையில பாத்தீங்கன்னா 17th ஓவர் கேப்டன்சி கொடுத்தாப்ல. பென் ஸ்டோக் பிரெட்ஷோ நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம ரோஹித் சர்மா கையில கேப்டன் பதவியை கொடுத்துட்டு பவுலிங் போனாரு. அதன் பிறகு ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அந்த 4 ஓவர் சூப்பரா பவுலர் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபீல்டர் செட் பண்ணி பவுலர்ஸ் ஃபீல்டரை பாத்தீங்கன்னா செம்மையா ரொட்டேட் பண்ணார் ரோஹித் சர்மா. விராட் கோலி கேப்டன்சியில் பாத்தீங்கன்னா பிரட்ஸோ ஸ்டோக் வெளுத் வாங்கினாங்க. ஸ்டோக்ஸ் பாத்தீங்கன்னா 23 பந்துல 46 ரன் அடிச்சாரு. பிரட்ஸோ பாத்தீங்கன்னா 19 பந்துல 25 ரன் அடிச்சாரு. இவங்களை வீழ்த்தினாதான் வின் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷன் இருந்தது. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா தாகூர் கையில கொடுத்து தாகூர் பாத்தீங்கன்னா பிரட்ஸோ ஸ்டோக் விக்கெட்டை அடுத்தடுத்து வீழ்த்தினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் கம்ப்ளீட் கொலாப். நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா கடைசி 4 ஓவர் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் தெர்லா வின் பண்ணிட்டாங்க. ஃபைனல் மேட்சும் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆயிட்டாங்க. சண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஃபைனல் இருக்கு. யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் சாம்பியன். சரி, நீங்க சொல்லுங்க, விராட் கோலிக்கே நம்பிக்கை இல்ல அவரோட கேப்டன்சியில். 16 ஓவருக்கு மேல நம்ம ரோஹித் சர்மா கையில் கேப்டன் பதவி கொடுத்தாரு. இந்த கேப்டன் பதவியை சூப்பரா ரொட்டேட் பண்ணி இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ரோஹித் சர்மாவின் பிரில்லியன் கேப்டன்சி நீங்க நோட் பண்ணீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் செட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.